இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 15 முதல் 21 முடிய. பின்பு பரிசேயர்கள் போய் எப்படி இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கலாம் என சூழ்ச்சி செய்தார்கள். தங்கள் சீடரை ஏரோதியருடன் அவரிடம் அனுப்பி, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர், ஆள் பார்த்து செயல்படாதவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நீர் என்ன நினைக்கிறீர் என எங்களுக்கு சொல்லும் என்று அவர்கள் கேட்டார்கள். இயேசு அவர்களுடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு, வெளிவேடக்காரரே, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார். அவர்கள் ஒரு தெனாரியத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள், சீசருடையவை என்றார்கள். அதற்கு அவர், ஆகவே சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பேரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். ஆண்டின் பொது காலம் 29 ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாய் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த நாளிலே பார்க்கின்றோம், பரிசேயர்கள் இயேசுவை எப்படியாவது பேச்சில் சிக்க வைக்கலாம் என சூழ்ச்சி செய்து தங்களுடைய சீடர்களோடு ஏரோதியரையும் அனுப்பி இயேசுவிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அப்படி கேள்வி கேட்பதற்கு முன்பாக இயேசுவை புகழ்கிறார்கள். போதகர் என்கிறார்கள், நீர் உண்மையுள்ளவர் என்கிறார்கள், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர் என்கிறார்கள், ஆள் பார்த்து செயல்படாதவர் என்று சொல்லுகிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி இயேசுவை புகழ்ந்து கொண்டே செல்லக்கூடிய இந்த நபர்கள் இயேசுவை எப்படியாவது சிக்க வைக்கலாம் என்று சூழ்ச்சியான மனநிலையோடு புகழ்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை, நீங்கள் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்றெல்லாம் புகழ்வது உண்டு. பலர் உண்மையான மனநிலையோடு நம்மை புகழ்வார்கள். ஆனால் பலர் நம்மை கவிழ்த்து விடுவதற்காக, நம்மிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்வதற்காக நம்மை புகழ்வது உண்டு. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக இருந்தார். அவர் புகழ்ச்சிக்கும் மயங்கிவிடவில்லை, இகழ்ச்சியிலும் முடங்கி போய்விடவில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில யாராவது நம்மை புகழ்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் நல்லவர்கள் என்று நினைத்து விடுகிறோம், அவர்கள் உண்மையானவர்கள் என்று நினைத்து விடுகிறோம், ஏமாந்து போய்விடுகிறோம். அந்த புகழ்ச்சிக்கு உள்ளாக இருக்கக்கூடிய சூழ்ச்சி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில இந்த புகழ்ச்சிக்குள் ஒளிந்து கிடக்கக்கூடிய அந்த சூழ்ச்சியை தெரியாமல் தான் நாம் சிக்கி தவிக்கின்றோம், அடிமைப்பட்டு கிடக்கின்றோம், ஏமாந்து வழியில் வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தினச்செய்தியிலே பாருங்கள், பரிசேயர்களும் ஏரோதியரும் ஆண்டவர் இயேசுவை போதகர் என்றார்கள், உண்மையுள்ளவர் என்றார்கள், நீர் எவரையும் பொருட்படுத்தாத தைரியசாலி என்றார்கள், உண்மை நெறியை கற்பிக்கக்கூடியவர் என்றார்கள், ஆள் பார்த்து செயல்படாது. இந்த எல்லா பண்புகளும் இயேசுவுக்கு உரிய பண்புகள் தான். அவர்கள் பொய் பேசவில்லை, இயேசுவை குறித்த வார்த்தைகளைத்தான் சொன்னார்கள். ஆனால் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மையுள்ளதா இருந்தாலும் கூட சொன்னவர்களுடைய மனநிலை என்ன, சொன்னவர்களுடைய நோக்கம் என்ன? பல நேரங்களிலே என்னை குறித்து இப்படி தெளிவாக சொல்லிவிட்டார் என்று சொல்லி அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய உண்மையை பார்க்கக்கூடிய நாம் அந்த மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய மனநிலையை பார்க்க தவறிவிடுகிறோம். அங்குதான் நாம் ஏமாந்து போய்விடுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு சிலர் ஜோசியம் பார்ப்பதுண்டு. அவர்கள் அந்த ஜோசியத்தில்
உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் அது நடந்திருக்கும், இது நடந்திருக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒருவேளை அவர்கள் சொன்னது நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்று சொன்னால், நாம் அந்த ஜோசியத்தை விட அந்த சொன்ன நபரை நம்பி ஏமாந்து போய்விடுகிறோம். அங்குதான் சூழ்ச்சி இருக்கிறது. அவர்கள் கேட்கின்றபடியான பணத்தை கொடுத்து விடுகிறோம், அவர்கள் சொல்கின்ற எல்லா செயல்களையும் செய்கின்றோம், அவர்கள் பின்னால் செல்கின்றோம், கடவுளை மறந்து விடுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, புகழ்ச்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய இகழ்ச்சியை கண்டுகொள்ளுங்கள், கண்டுணருங்கள், அறிவோடும் ஞானத்தோடும் வாழுங்கள். உங்களை யார் புகழ்ந்தாலும் சரி, யார் இகழ்ந்தாலும் சரி, அந்த மனிதருடைய மனநிலைக்குள்ளாக நீங்கள் பயணம் செய்யுங்கள். எந்த ஒரு நோக்கத்தோடு ஒருவர் உங்களோடு பேசுகிறார், பழகுகிறார், இதை சொல்லுகிறார் என்று ஆய்ந்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி ஆய்ந்து பார்த்ததனால்தான் அவர்கள் சூழ்ச்சியோடு கேட்ட அந்த கேள்விக்கு மிக தெளிவாக பதில் சொன்னார். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவேளை அது தவறு என்று சொன்னால், இவர் சீசருக்கு எதிராக இருக்கிறார் என்று சொல்லி குற்றம் சாட்டி சீசரிடத்திலே இயேசுவை ஒப்படைத்திருப்பார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்து சீசருக்கு வரி செலுத்துங்கள் என்று சொன்னால், அந்த சீசருடைய அந்த அடிமை அரசை இவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இவர் யூதருக்கு எதிரானவர், இவர் மெசியா அல்ல, இவர் விடுதலை கொடுக்க வந்தவர் அல்ல என்று சொல்லிவிடலாம், மக்களை தூண்டி விடலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, அறிவு தெளிவோடும் முன்மதியோடும் இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசருக்கு உரியதை சீசருக்கும் கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? அவர்கள் கொண்டு வந்த அந்த நாணயத்திலே சீசருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, யூதர்கள் ஒருபொழுதும் உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்பவர் அல்ல, அவர்கள் அதற்கு எதிரானவர்கள். அங்கே சீசருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது, எனவே அதை எடுத்து அவருக்கு கொடுங்கள். அவர் கடவுள் அல்ல. நீங்கள் அவருக்கு பணிந்து இருப்பதும் பணிவிடை செய்வதும் தேவையற்ற ஒன்று என்றதை மிக தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே அறிவு தெளிவோடும் முன்மதியோடும் இருப்போம். நம்முடைய புகழ்ச்சிக்கு, நம்மை புகழ்வோருடைய புகழ்ச்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை தெரிந்து கொண்டவர்களாய் ஆண்டவர் இயேசுவைப் போல ஞானத்தோடு இருப்போம். கடவுளுக்கு உரிய இடத்தை கடவுளுக்கு மட்டும் கொடுங்கள். பணத்திற்கோ சக மனிதர்களுக்கோ கொடுத்து விடாதீர்கள். ஆண்டவர் உங்களை படைத்தவர், உங்களை வழிநடத்தக்கூடியவர். அவருக்கு மட்டுமே அடிமையாயிருங்கள், அவருக்கு மட்டுமே பணிவிடை செய்யக்கூடியவர்களாயிருங்கள். அதிகாரத்திற்கும் புகழ்ச்சிக்கும் அடங்கி போய் ஒடுங்கி போய் விடாதீர்கள். ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கு கொடுங்கள் என்று சொன்னவரே, எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்ந்து உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம். உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெபம் கேட்பதற்காய், எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி. இதோ இவ்வேளையில் எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருப்பதற்காய் நன்றி. எங்களோடு பேசுவதற்காய் நன்றி. இம்மட்டுமாய் பாதுகாத்த ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாப்பீராக. எங்களுடைய முயற்சிகளை, எங்களுடைய திட்டங்களை எல்லாம் உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும், எங்களுக்கு உகந்த வெற்றியை தாரும், எங்களுடைய வாழ்வை வளப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும்படியாய் செய்தருளும். உமக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கவும், உம்மையே எங்கள் அரசராய் ஏற்றுக்கொள்ளவும். ஆண்டவரே, நீரே வல்லவர் என்பதை உணர்ந்து செயல்படவும் இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீரா. ஆவின் வல்லமையினால் ஆண்டவரே நீர் எங்களை நிரப்ப வேண்டும். எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். குறிப்பாக நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், உடல் மன வேதனையினால் அழுது கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கும் விதமாக ஆண்டவரே அவர்களுக்கு நற்சுகம் தாரும். உடல் நலத்தினால் அவர்களை மீண்டும் ஆசீர்வதிப்பீராக.
கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு விடுதலையை தாருமாண்டவரே, எங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை, எங்கள் உழைப்பை ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதோ பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய இந்த வேளையில ஒவ்வொருவரையும் நீர் தேற்றுவீராக. ஆண்டவரே, உன் மனம் விரும்புவதை உனக்கு தருவேன் என்று சொன்னவரே, குழந்தை செல்வங்களையும் திருமண காரியங்களையும் நீர்தாமே முன்னின்று நடத்தி தர வேண்டுமாய், ஆசீர்வாதமாய் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதோ இந்த நாளிலே எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதித்து நாங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களிடத்தில் உம்முடைய அன்பையும் அமைதியை மட்டுமே வெளிப்படுத்தும்படியாய் எங்களை நீர் வழி நடத்தும். நீரே பேசும் ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் இருந்து எங்களோடு தங்கி இருந்து எங்களை நீர் வழி நடத்தும். எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பங்களை பொறுப்படுத்தி நீரே வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் ஆண்டவராகி அதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன்.